கேபிஎல் சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜி கே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைவ் பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதுல வந்து தலை சிறந்த ஒரு ஐந்து ஆக்சுவலி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல ஒரு ஐந்து ஆக்சுவலி மல்டி கேப் ஃபண்ட் பத்தி பார்த்தோம். ஓகே, அதை பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் இப்ப ஸ்மால் கேப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி தரல. சோ அதை வந்து முன்னிலைப்படுத்தி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ்என்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பங்கு சந்தை புதியவராக இருந்து இது வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து தொடங்குறது சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய இமெயில் ஐடி kplcenter@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஆக்சுவலி தகவலை பெற்று நீங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, நம்ம வந்துட்டு இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணவராக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் கேப் ஸ்டாக்னா என்ன, மிட் கேப் ஸ்டாக்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஸ்டாக்னா என்ன சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தைகளை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸ்டாக் எடுத்துக்கும் போது அதாவது வந்து இந்த கேபிட்டலைசேஷன், அந்த கேபிட்டலைசேஷன் அது ஷார்ட் ஃபார்ம்ல தான் வந்து கேப் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேபிட்டலைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா 20,000 கோடியை தாண்டிச்சுன்னா அது லார்ஜ் கேப் சொல்லுவாங்க. 5,000 ல இருந்து 20,000 கோடி உள்ள மத்தியத்தில் உள்ள கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, மிட் கேப் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. கீழே 5,000 கோடி கீழே உள்ளது வந்து ஸ்மால் கேப், 1,000 கரோருக்கு கீழே உள்ளது வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலேஷன், கீழே உள்ளதுன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதே வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து கேட்டகரைசேஷன் என்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னா 1 to 100 வரைக்கும் உள்ள மார்க்கெட் கேபிட்டலேஷன்ல உள்ள கம்பெனியை வந்து லார்ஜ் கேப் சொல்லுவாங்க. 100 to 250 அந்த வரிசையில, அதாவது ஆர்டர் மேலேருந்து ஆர்டர்ல 250 வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலேஷன் உள்ள கம்பெனி வந்து மிட் கேப் சொல்லுவாங்க. 250 தாட்டினதான் வந்து ஸ்மால் கேப். அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த 200 அவங்க இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 250 தாண்டும் போது மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்னு சொல்லலாம். ஓகே, சரி, இப்போ ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு, ஃபண்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன வேற என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்மால் கேப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சில வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் ஸ்மால் கேப் ஃபண்ட்னு சொல்லியிருக்காங்க, மிட் கேப் ஃபண்ட்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதில் வந்துட்டு ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது செபியினுடைய கேட்டகரைஸ் பிரகாரம் ஒரு செர்டைன் பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபண்டில், அந்த என்ன ஃபண்டு டைட்டிலோ அதனுடைய ப்ரிடாமினன்ட் பர்சன்டேஜ் அதில் பண்ணணும். அதை தாண்டி வந்துட்டு அந்த ஃபண்டை வந்து ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறது, ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டில் ஸ்மால் கேப் பங்குகள்ல 80% வந்து செபியினுடைய கேட்டகரைசேஷன் பிரகாரம் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்மால் கேப் கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 250 rank மார்க்கெட் கேபிட்டலேஷன் கீழே உள்ளதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துட்டீங்கன்னா கேரி ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க், நாட் ஆஃபர் யூ ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மல்டி கேப் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம போனதில் சொன்னோம். அப்போ மல்டி கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னால், இது வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டிய ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, ஸோ எல்லா காலகட்டத்திலும் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸ்மால் கேப் எடுத்தீங்கன்னா இந்த டைட்டில் ஸ்மால் கேப்னு இருக்கு, அப்ப அந்த ஸ்மால் கேப்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட் பண்ண, தட் இஸ் 80%. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் கேப் எடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட்ல எதனா ஒரு சின்ன ஒரு டவுன் டர்ன் வந்தா கூட அதிகமா அடிபடுறது இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கே வந்து ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாதும் போது அந்த பெரிய கம்பெனியை சார்ந்து இருக்கிற கம்பெனிகள், சின்ன கம்பெனிகள், அப்போ வந்து அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அசோக் லேலாண், மாருதி, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா மோட்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து டிவி ஒரு
பதினஞ்சு பதினெட்டு வயசு அப்படிங்கும்போது ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் செவன் இயர்ஸ் பீரியட், அதாவது மினிமம் செவன் இயர்ஸ், செவன் இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் பீரியட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆப்வியஸ்லி யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்மால் கேப் ஃபண்ட். அதுக்கு கீழே உள்ள பீரியட்ல நீங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தாலோ, அதுக்கு கீழே உள்ள பீரியட்லக்குள்ள வந்து அந்த பணத்தை வந்து உங்களோட கோலுக்கு வந்து லிங்க் பண்ணாலோ அப்போ வந்து ஸ்மால் கேப் இட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னா இந்த குழந்தைகள் எப்படி வளருதோ அதே மாதிரி தான் அந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், அதாவது ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி, அந்த செடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மரமாயி காய் காய்க்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், அந்த டைம் வந்துட்டு ஒரு ஏழு வருஷம். அதாவது நீங்க வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் டைட்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கும், அந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வச்சு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ எதுவுமே செவன் இயர்ஸுக்கு மேல இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பர்டிகுலரா நீங்க யாரா இருந்தாலும் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்மால் கேப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் எக்கனாமிக் சைக்கிள் அப்போட டவுன்வர்டுல ஸ்மால் கேப் மாறி மாறி வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டைம் 40% ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு டைம் பாத்தீங்கன்னா -30% -40% கிடைக்கும் இருக்கும். ஓகே, அப்போ நீங்க 40% ரிட்டர்ன்ஸ் பிளஸ்ல இருக்கும்போது கீப் இன்வெஸ்டிங், அதே மைனஸ் இருக்கும் வந்து விட்டுறது பண்ணக்கூடாத ஒரு விஷயம், தவறான விஷயம். எப்ப வந்துட்டு என்ன சொல்ற எல்லா ஒரு ஃபேஸஸ்லையும் ஸ்மால் கேப்ல கீப் ஆன் இன்வெஸ்டிங் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால அந்த அந்த குழந்தைக்கு காட்டும் போது எப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி வந்து நீங்க ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்ல வந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காகவோ எப்படி செலவு பண்ணிட்டு வரீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய பேர்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை வளரும் போது இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும். இந்த கம்பெனிகள் எல்லாமே இட்ஸ் என்ன சொல்லலாம் ஃபியூச்சர் ஆக்சுவலி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா, அன்னைக்கு டைட்டன் ஸ்மால் கேப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மிட் கேப் ஆகி லார்ஜ் கேப் ஆச்சு, அதே மாதிரிதான் இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்துட்டு அதுக்கான காலம் கட்டத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவார்டிங் ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனி. ஓகே, ஸோ அதுதான் சொல்ல முடியும். அப்போ ஓவரால் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபண்டு வந்துட்டு யாருக்கு ரொம்ப சூட்டபிள் அப்படின்னா ஐடியல் ஃபார் வெரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ரிட்டையர்டு பீப்பிள் சூட்டபிள் கிடையாது, ஏழு வருஷத்துக்குள்ள வந்து எதிர்பார்க்கறவங்க சூட்டபிள் கிடையாது, பணம் இல்லாம கம்மியா வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சூட்டபிள் கிடையாது. அவங்க எல்லாம் லார்ஜ் கேப் மல்டி கேப் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணா, நான் போன வீடியோல சொன்னேன் எதுவுமே பண்ணலாம் கூட ரெண்டு மல்டி கேப் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்எஃப் அப்படின்னு சொன்ன, அதாவது புது இன்வெஸ்டர் ரொம்ப ஃபண்டு வந்து கம்மியா உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்மால் கேப் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே சார், இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்டை நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபண்டு வந்துட்டு சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் என்னோட ஃபண்டு வந்து இதுல இல்ல அப்படின்னு சொன்னாலோ, இல்ல வந்து வேற ஃபண்டு நீங்க கேள்விப்பட்டு அது இல்லைன்னு சொன்னாலும், நான் எந்த அடிப்படையில் எடுத்திருக்கேன் மத்ததெல்லாம் வந்து அப்ப பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அடிப்படை இல்லாம நான் வந்து ஃபண்ட் ஹவுஸ் ஆக்சுவலி டாப் பாப்புலர் ஃபண்ட் ஹவுஸ் அடிப்படையில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சஸ்டைன்டு ஃபண்டு மேனேஜர் அடிப்படையில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஐந்து வருட காலகட்டத்தை வந்து கடந்த வந்து எடுத்திருக்கேன், எகைன் வந்து பாப்புலரா பேசப்படுற அதாவது ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த அந்த அடிப்படையில் ஒரு ஐந்து ஃபண்டை நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு, இதை வந்துட்டு எர்லியர் இட் வாஸ் கால்ட் ரிலையன்ஸ் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபண்டு பேர் வந்து நிப்பான் ஸ்மால் கேப் ரிலையன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வெளில வந்ததுனால. ஸோ இந்த ஃபண்டு வந்து 2013 லான்ச் பண்ணது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒன்ஸ் ஒரு நியூ ஃபண்டு வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு கேட்டகரியில் உடனே எல்லா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதே டயத்தில். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மோரலஸ் எல்லாம் 2013 இருக்கும், எப்பொழுதுமே எந்த ஒரு ஃபண்டும் வந்து ஒரே காலகட்டத்தில் எல்லா ஃபண்டும் ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா வந்துட்டு எல்லாரும் அங்கே ஜம்ப் ஆட அப்புறம் நம்மள்ட்ட அந்த கேட்டகரி இல்லாமல் அதிகம் 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 4,650 கோடி வந்துட்டு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ரேஷம் ஜெயின் அப்படிங்கிறவர் 2018 மார்ச் வந்து வந்து இதை வந்து ஃபண்ட் மேனேஜராக இருக்காரு, இந்த ஃபண்டை வந்துட்டு அவர் தான் நிர்வகிச்சிட்டு இருக்காரு. 14.27% கொடுத்துருக்காரு சிஏஜிஆர் காம்பவுண்டோட ஆனுவல் க்ரோத் ரேட்டுக்கு தான் சிஏஜிஆர் ரிட்டர்ன். எஸ்பிஐ ஸ்மால் கேப் ரொம்ப பரவலாக அதாவது பாப்புலராக பேசப்படக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரொம்ப பாப்புலர். ஜனவரி 13 0.89% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 4,270 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறவர்
சொல்லப்போனா ரொம்ப வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 2013 அதை ஆரம்பிச்சதுலேருந்து ஆர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் 17.63%. ஸோ இப்போ நான் காட்டியிருக்க 5 ஃபண்ட்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் நவம்பர் 13 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா இதுதான் வந்து 0.3%. ஸோ INR 2472 crore வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப். அனுபம் திவாரி அப்படிங்கிறவர் 2016 மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, 11.72% கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஆக்சிஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் சொல்லலாம். கோடக் ஸ்மால் கேப், இவங்க வந்து கோடக் நம்ம லாஸ்ட் மல்டி கேப்ல பார்த்தோம், ஒன் ஆஃப் த லீடிங் மல்டி கேப் ஃபண்ட் நடத்துறவங்க இவங்க. ஸோ ஈவன் வந்துட்டு இவங்க ஸ்மால் கேப்ல நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஜனவரி 13 ஆக்சுவலி ஆரம்பிச்சது, 0.72% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 1494 crore வந்துட்டு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். பங்கஜ் டிபர்வால் அப்படிங்கிறவர் 2013 பார்த்துட்டு 14.49% கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இந்த ஸ்மால் கேப்பை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கேன் எவ்வளவு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல நிறைய வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நார்மல் ஆக்சுவலி டேஸை பார்க்கும்போது. பட் ஓவராலா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நான் பார்க்கணும். அதிகமான அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு என்ன சொல்றது அதுக்கு என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல ஒரு கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சாலோ, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து லாக்ஸ்லயோ இல்ல க்ரோர்லயோ வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும் போது அதுல உள்ள ஸ்டாக்கே வந்து 1 crore தான் இருக்கும். சில கம்பெனி எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல கம்பெனியா இருக்கும், ஆனா வந்து ரொம்ப வந்து ஸ்டாக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதனாலதான் என்னன்னு ஆகும்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்மால் கேப்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அந்த அடிப்படையில சொல்றேன். சோ ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஆவரேஜ் பண்ணும்போது இந்த ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளவு ஒய்டு இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது நிப்பான் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, நல்ல ஒய்டு இருக்கு. பட்டியல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த 2019 வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு, அந்த அதே டைத்துல இந்த பெஞ்ச்மார்க் இறங்கும் போது அதுக்கப்புறம் திருப்பி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிப்பான்ல ஒரு என்ன ஒரு சிறப்பு அம்சம், எந்த ஒரு ஃபண்டும் வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மினிமம் சிப் இன்வெஸ்ட் சிப்ல வந்து பண்ணும்போது 100 rupees, அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு இதுல பண்ணும்போது லம்சம்ல பண்ணும்போது 5000 rupees. இதுல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா 112 stocks இருக்கு, மெயின்டைன் பண்றாங்க. டாப் 10 ஸ்டாக்ஸ்ல மட்டும் 26.96% பண்றாங்க, டாப் 3 செக்டர்ல 46%. அடுத்த கம்பெனி என்ன நடத்திட்டுனா, அடுத்த ஃபண்ட் DSP ஸ்மால் கேப் ஃபண்ட். இவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இப்கா லேபரேட்டரிஸ், அத்துல், மணப்புரம் ஃபைனான்ஸ், ஆர்த்தி டிரக்ஸ், ஜேபி கெமிக்கல்ஸ், ஏபிஎல் அப்பலோ டியூப்ஸ், நில்கமல் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, தனுகா அக்ரிடெக், ரத்னமணி மெட்டல்ஸ், சுப்ரஜித் இன்ஜினியரிங், ஸ்வராஜ் இன்ஜின்ஸ், ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலக்ஸ் கேபிள்ஸ், சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், செரா சானிட்டரி வேர், வெல்ஸ்மன் இந்தியா, SRF, DCB பேங்க், லா ஓபலா, சார்தா கிராப்கம், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இந்த டிராக்டர் எல்லாம் பண்றவங்க, ஷீலா ஃபோம், நவீன் ஆக்சுவலி ஃப்ளோரின் இன்டர்நேஷனல், எல்டி ஃபுட்ஸ். ஓகே, நவீன் ஆக்சுவலி ஈவன் ப்ரீவியஸ் ஸ்மால் கேப்லையும் பார்த்தோம். ஓகே, நோட் பண்ணிங்க. சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடு. ஓகே, நல்லா ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்
500. இதுல உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு 66 ஆக்சுவலி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்த ஃபண்ட் எடுத்தினா SBI ஸ்மால் கேப், இதுதான் வந்து பாப்புலர் ஃபண்ட்னு சொன்னோம். ஸோ PI இண்டஸ்ட்ரீஸ், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், ஜேகே சிமெண்ட், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் நல்லா வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். ஹாக்கிங் குக்கர்ஸ், ஆக்சன் ஆக்ரோ, நவீன் ஃபுளோரின், சிட்டினன் பேங்க், கார்பரண்டம், கிரேட் ஈஸ்டர்ன், லெமன் ட்ரீ, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேலட் ஹோட்டல், டிம்கென் இந்தியா, ரோசாரி பயோடெக், ரிலாக்ஸோ, அதுக்கப்புறம் நாராயண ஹிருதாலயா, ரிலாக்ஸோ நம்ம ஃபுட்வேர் நம்ம வந்து பார்த்தோம் ஆல்ரெடி, சிஎஃப்பி பேங்க், ஷீலா ஃபோம், இன்ஜினியர்ஸ் இந்தியா, ஸ்டார் சிமெண்ட், ப்ளூ ஸ்டார், ஃபைன் ஆர்கானிக், கேலக்சி சர்ஃபாக்டன்ஸ், இ கிளர்க்ஸ் சர்வீசஸ் இந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல வைடு. இதனுடைய மினிமம் ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 ரூபீஸ். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டா 50 ஸ்டாக்ஸ். ஓகே, அடுத்த ஃபண்ட் வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப். இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கேலக்சி சர்ஃபாக்டன்ஸ், ஜேகே சிமெண்ட், கேன்ஃபின், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஃபைன் ஆர்கானிக், சிட்டினியன் பேங்க், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், மாஸ் ஃபினான்சியல் சர்வீஸ், நிட் டெக்னாலஜி, பிரிகேட் என்டர்பிரைஸ், ஹீடல்பர்க் சிமெண்ட், டாடா எல்சி, ப்ளூ ஸ்டார், அகல்வாலியா கான்ட்ராக்ட்ஸ், SRF, நியோஜன் கெமிக்கல், CCL ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது காஃபி கம்பெனி, ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் JM ஃபினான்சியல், MCX, ஓரியன்ட் ரெஃப்ராக்டரிஸ், சுதர்சன் கெமிக்கல்ஸ், VST இண்டஸ்ட்ரீஸ், நாராயண ஹிருதாலயா, இக்கா லேபரேட்டரிஸ். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்து கெமிக்கல்ஸும் ஃபார்மா நல்லா இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா இவங்க கெமிக்கல்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் சொன்னேன் இல்லையா, 2018-19 பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அவங்களோட குரூப்பில். இதுவும் பாருங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு 19 சரி. இதனுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபீஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 48 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபண்ட் வந்து கோட்டக் ஸ்மால் கேப். இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி ஜேகே சிமெண்ட், சீலா ஃபோம், செஞ்சுரி பிளைஃபோர்ட்ஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பாருங்க திரும்ப வந்துட்டு இருக்கு, கேலக்சி சர்ஃபாக்டன்ஸ் திரும்ப வந்துட்டு இருக்கு, நில்கமல், ஹாக்கின்ஸ் குக்கர், ஆம்பர் என்டர்பிரைசஸ், அல்கைல் அமைன்ஸ், ரத்னமணி, பர்சிஸ்டன்ட், PI இண்டஸ்ட்ரீஸ், டெக்னோ எலக்ட்ரிக், பிரதாப் ஸ்நாக்ஸ், APL அப்போலோ டியூப்ஸ், VST டில்லர்ஸ், கார்பரண்டம், லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ளூ ஸ்டார், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், தனுக்கா, பிராங்கோ சிமெண்ட்ஸ், லாரஸ் லேப்ஸ், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இதுல வந்து கோட்டக் ஸ்மால் கேப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து மினிமம் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் 1000. இவங்க ஆக்சுவலி மெயின்டைன் பண்ற கம்பெனி வந்து 56 ஸ்டாக்ஸ் இதுல மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல 5 ஃபண்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்மால் நிப்பான் ஸ்மால் கேப், ரெண்டாவது வந்து DSP ஸ்மால் கேப், மூணாவது SBI ஸ்மால் கேப், நாலாவது வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப், ஐந்தாவது வந்து கோட்டக் ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ ஸ்மால் கேப் இஸ் ஹைலி வல்னரபிள், அதே டைத்துல ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 7 வருட காலம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு சிறு தொகையை. ஓகே, அதே டைத்துல நீங்க வந்து ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸா இருந்து உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸுக்கு எதனா வந்து நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்மால் கேப் வந்து ஒரு வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு லம்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட், பர்டிகுலர்லி ஃபார் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா, வாட் ரேங்க் பிலோ ஸ்மால் கேப் ஃபண்ட் கேப்ஸ் ஆர் இன்வெஸ்டட் பை மார்க்கெட் கேபிடலைசேஷன், அதாவது வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல எந்த ரேங்க் கீழே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விடை தெரியுங்க. இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருவோம், 100 to 250 and thereafter. உங்களுடைய சரியான பதிலை கீழே வந்து கொடுங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு உங்களுக்கு வீடியோ புரிதலுக்கான உணர்வை எனக்கு கொடுக்கும், மீண்டும் வந்துட்டு என்னை ஊக்குவிக்கப்படுத்தும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பவும் போல பதிவு பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம், தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.